இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி அச்சே லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு யோகமான காலம் உண்டு, அதை தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட வரும்போது நான் தொழில் செய்யலாமா நான் வேலைக்கு போகலாமா அப்படின்னு வரும்போதே இங்கே ஃபஸ்ட்டு முடிவாயிடும். ஏன் அப்படின்னா, இவர்கள் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறார்கள். நான் வேலைக்கு போகிறேன் சார், இந்த வேலை எப்படி இருக்கும், நான் படித்த படிப்பு வேலை கிடைக்குமா, எனக்கு எவ்வளோ வந்து என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் வந்து வேலையில் போகும், இந்த வேலை வந்து நல்ல வேலையாக இருக்குமா, ஊருக்குள்ளே இருக்குமா, வெளிநாட்டில் இருக்குமா, வெளியூரில் இருக்குமா, படித்த வேலையாக இருக்குமா, படிக்காத வேலையாக இருக்குமா, நான் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்க முடியுமா, இல்லை பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்க முடியுமா, இப்படி வேலை என்பதில் 1000 கேள்வி கேட்டால் கரெக்டு. இல்லை சார், எனக்கு எங்கள் அப்பா செஞ்ச தொழில் இருக்குது சார், எங்கள் அப்பா வந்து ஒரு வட்டி கடை வச்சுருந்தார், எங்கள் அப்பா வந்து ஒரு துணி கடை வச்சுருந்தாங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு தொழில் வச்சு விவசாயம் பண்ணியிருந்தாங்க, இந்த வேலையெல்லாம் நல்லா இருக்குமா, அதாவது இந்த தொழிலெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறது ஒரு வகை. நான் தொழில் செய்யலாமா வேலை பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாலே அங்கேயே முதல் குழப்பம் ஆயிடும். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன கையில் வச்சுருக்கேன், என்னகிட்ட வந்து 2 லட்சரூபா பணம் இருக்குது அப்படின்னா, இந்த 2 லட்சரூபாய்க்கு என்ன தொழில் செய்ய முடியும், இது ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவில்லாத ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை காண்பிக்கும் ஒருவருடைய கேள்வி. நீங்கள் நேராக ஜோதிடத்தை போகும்போது, ஐயா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எப்போ வேலை கிடைக்கும், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா, கிடைக்குமா கிடைக்காது, இதை நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுங்கள். ஒரு ஜோதிடர்கிட்ட செல்லும்போது கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டான கேள்வி கேட்டுட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் அந்த ஜோதிடர் வழிகாட்டியாக வருவார், கண்டிப்பாக வழிகாட்டுவார். இல்லை சார், நான் இந்த ஒரு 3 வருஷம் நான் வந்து வேலை பார்க்கணும் சார், அதுக்கு பிறகு நான் தொழில் செய்யணும், அது என் அமைப்பு இருக்கா பாருங்கள், பார்க்கணும். கரெக்டாக 3 வருஷம் வரைக்கும் தொழில் வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்குது, கரெக்டாக 3 வருஷத்துக்கு பிறகு நீ சொந்தமாக தொழில் தொடங்கு, என்னையா வேலை தெரியும், சரி நீ வந்து இந்த காலகட்டத்தில் பில்டிங் சம்மந்தப்பட்டது, மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தப்பட்ட துறையில் வேலையை பாருங்கள், என்ன உங்களுக்கு அடுத்த 3 வருஷம் கழிச்சு நீ கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்படுறா, அந்த வந்து அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டது ப்ரைவேட்டாகவும் நீ வந்து ஒரு பில்டிங் எடுத்து வேலை செய்யலாம், இப்போயிலேருந்து அது சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் வந்து வேலையை பாருங்கள். அப்போ எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று முன்கூட்டி முடிவு செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். அந்த நேரத்தில் போனதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30 மீட்டருக்கு முன்னாடி பார்த்து நம்ம வண்டி ஓட்டணும். நம்ம வந்து அடுத்த ஒரு 3 அடியை பார்த்தோம்னா ஒரு வளைவு வருதுன்னா உடனே அந்த வண்டி திருப்ப முடியாது. கண்டிப்பாக வந்து வாழ்க்கை என்பது ஒரு நெடுந்தூர பயணம், அதில் வந்து தொலைநோக்கோடு பார்த்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் உடனே ஒரு முடிவை மாற்றுறேன், இல்லை உடனே ஒரு முடிவை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய குழப்படிகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அலக்கழிவு கழிப்புகள், நிறைய வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும். கண்டிப்பாக ரொம்ப திட்டமிடுதல் வந்து திட்டமிடணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு 20 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இனம் புரியாத ஒரு பருவமாக நம் மாணவர்கள் செல்வாங்க. என்னென்னா, படிப்பாங்க, படித்து முடித்தவுடனே வேலைக்கு போவாங்க. அப்போ வேலைக்கு போகும்போது ஒரு குறைந்தது ஒரு 6 வருடங்களாகவது ஒரு 6 வருடம் வேலை பார்த்து அந்த வேலையை கற்றுக்கொண்டால் மட்டுமே அவருடைய வாழ்க்கை வளமாகும். நேராக வந்து முதலாளியாக உட்கார்ந்தாங்க அப்படின்னா, ஒரு தொழிலில் அதில் என்ன நுணுக்கங்கள், அதில் எங்கேருந்து லாபம் வரும், எங்கே நட்டம் வரும், எதில் வந்து மைனஸ் ஆகும், எதில் ப்ளஸ் ஆகும், ஒரு ஹோட்டல் வைக்கிறார் அப்படின்னா குறைந்தது அந்த ஹோட்டலில் வந்து கல்லா போட்டிலானாலும் ஒரு 6 வருஷம் உட்காந்து பார்த்தா தான் காய்கறி எங்கே வாங்கணும், காய்கறியிலேருந்து என்ன லாபம் இருக்குது, எந்தெந்த காய்கறி எங்கே வாங்கணும், என்னென்ன மளிகை பொருள் எங்கே வாங்கணும், ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒரு நிறைய விஷயங்களை கற்றுவாங்க. இதுவே முதலாளியை போய் பார்த்துட்டா இன்றைக்கி எந்த காய்கறி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எந்த காய்கறி எங்கே வாங்கணும்னு தெரியாது, அதுக்கு விலையும் தெரியாது, மதிப்பும் தெரியாது, கூட குறைச்ச இப்படி நிறைய விஷயங்களில் ஜாதகர் கஷ்டப்பட்டு அந்த முதல் வந்து கூடிய விரைவில் காலியாகி அவருடைய வாழ்க்கை வந்து கடனாக மாறும். நீங்கள் அதை புரியணுங்க, சொல்லிக் கொடுங்க. அந்த 20 வயசுலேயும் 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உழைத்து கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேலை பார்த்தது பிறகு தான் அவருடைய வாழ்க்கை வளமாகும். ஏன்னா காசோட அருமை என்னன்னு ஃபஸ்ட்டு உணர வைக்கணும். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுப்பதை விட அந்த பொருளுக்கான தொகையை கொடுத்து ஒரு சின்ன விளையாட்டு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு பேனாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம்,
ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை நீ போய் வாங்கிட்டு வா, நீ அந்த பொருளை கடையில் நம்ம நின்றுட்டு இந்த பொருளை வாங்கிட்டு சொன்னோம்னா அந்த பொருளுக்கான பணம் எவ்வளோ கொடுக்கப்படுது, அந்த பொருளோட அமைப்பு என்ன, அந்த பொருளுக்கான காசு எவ்வளோ கொடுத்து மறுபடி திரும்பி எவ்வளோ வாங்கிட்டு வராங்க, இந்த 100 ரூபாய் சம்பாதிப்பதற்கு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைகளுக்கு உணர வைத்தால் கண்டிப்பாக அவர்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அந்த உணர்தல் வந்து வந்துடும், வாழ்க்கை ஜெயிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி வந்து சந்தோஷ் அப்படிங்கிறவங்க வந்து பாண்டிச்சேரின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய எனக்கு வந்து தொழில் சிறந்ததா வேலை சிறந்ததான்னு கேட்டிருக்காரு. இந்த ஜாதகத்தை பற்றி தான் நான் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். இவருக்கு வந்து லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம், ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணம், மகர லக்கணாதிபதி சனி பகவான். இந்த லக்கணத்திற்கு 3 கேதுவோட சேர்க்கை யோகமான அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த லக்கணத்திற்கு நட்சத்திராதிபதி திருவோண நட்சத்திரம் சந்திரன் இந்த லக்கணத்திற்கு 10 இருப்பது யோகத்தை கொடுக்கும், 10 சந்திரன் அழுத்தத்தை கொடுக்கும். அதற்கு இவர் வந்து 10 அதிபதி சுக்கரன் 10 அட்டமதியில் இருப்பதால் அவர்களுக்கு தொழில் எதிர்பார்த்த யோகம் கிடையாது, அதோட்டு வேலை தான் சிறப்பு. அதே 10 வீட்டோட நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் குரு 12 இருப்பது வெளிநாட்டு வேலை யோகத்தை கொடுக்கும், கண்டிப்பாக வந்து தொழில் செய்யக்கூடாது. 3 வருடங்கள் 4 மாதங்கள் இவர்களுக்கு வேலை சார்ந்தது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை தான் இவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகம் இருக்கும், ஒரு அவயோகம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு கஷ்டப்படுங்க. உங்களுக்கு எல்லா பொருள் பண வாய்ப்பு இருந்தும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த காலகட்டங்கள் நீங்கள் உணர வேண்டும். ஒரு 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 பேருந்து இயக்கணும் அப்படின்னா அதற்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை என்னென்ன பகுதி எல்லாத்தையும் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடத்துனரால் மட்டும்தான் அதை வந்து ஓட்டுநரால் மட்டும்தான் அதை வந்து இயக்க முடியும். உடனே போய் அந்த பஸ்ஸை வந்து இயக்க முடியாது. அதை தொட்டு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதேமாரி நம்மளுடைய அனுபவங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அனுபவங்கள், நிறைய விஷயங்கள், அவமானங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வெற்றி பெறுவு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த ஜாதகம். இந்த திருவோண நட்சத்திரம் 3 மாதமும் சரி, அடுத்து வரக்கூடிய திருவோணம் 4 சரி, அடுத்து அவிட்டம் 1 அவிட்டம் 2 செவ்வாய் பலமாக 5 இருப்பது யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஜாதகருக்கு. இவர் கண்டிப்பாக வந்து வேலை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டு பகுதியாக இருந்தால் நல்லாயிருக்கும், வெளியூர் பகுதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக சென்னையில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து உதாரணம் பெங்களூர்லேயோ இல்லை டெல்லியிலேயோ இல்லை மும்பையிலேயோ இருந்தார்னா மிகப்பெரிய அளவு இருக்கும். வெளிநாடாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 12 இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீட்டில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 3 வருடங்கள் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகம் ஒரு யோகத்தையும் ஒரு அவயோகத்தையும் கொடுக்கும். இந்த ஜாதகம் வெளிநாடு போகணும், குடும்பத்தை விட்டு பிரிதல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. கண்டிப்பாக வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டாகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 3 வருடங்களுக்கு இவருடைய வாழ்க்கை இப்படி தான் அமையும். எல்லாம் இல்லை இறைவன் முருகன் அருளால் இவருடைய வாழ்க்கை வளமாகட்டும். தொழில் வேலை அப்படிங்கிறதுல வந்து இவருக்கு வேலை வந்து சிறப்பு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறோம். முருகன் அருளால் நல்லதொரு வேலை கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு இனிய தொடர்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.